இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல்ல பாக்கியாவுக்கு பிறந்த மூணு குழந்தைகள்ல எழில தவிர மிச்ச ரெண்டு பேரும் எப்பயுமே வந்து நன்றி விசுவாசம் இல்லாம தான் நடந்திருக்காங்க. அதாவது ஜெனிக்கும் செடியலுக்கும் இடையிலான கல்யாணம் நடக்கிறதுக்கே முக்கியமான காரணம் திருப்பி ஜெனியையும் செடியனையும் சேர்த்து வச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாக்கியா தான். இருந்தாலுமே வந்து செடியன் வந்து ஒரு பிரச்சனை வந்தபொழுது அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்களை தூக்கி போட்டு தான் வந்து பேசினாரு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிருக்காரு. இனியா சொல்லவே தேவையில்ல, ஆரம்பத்திலிருந்து இனியா மாதிரி ஒரு சுயநலமான ஒரு பொண்ணு நம்ம பார்க்க முடியாதுங்கிற மாதிரி தான் அந்த கேரக்டரே இருந்திருக்கு. அவங்க பேசுறது பண்றது எல்லாமே நமக்கு எரிச்சல் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதில் இப்போ நடுவில் அவங்க திருந்தி என்ன இருந்தாலும் டேடி ரொம்ப மோசம்னு சொல்ல ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு எபிசோடில் ஒரு பழம் வாங்கி கொடுத்தாரன். ஒரு கிலோ ஆப்பிளை பார்த்த உடனே அப்பா எவ்வளோ பாசமாக தான் இருக்காரு, ஆனால் இவங்கெல்லாம் ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு பேசுறாரு. உங்களை விட்டுட்டு உங்கள் அப்பா வேற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் எதிர்த்த வீட்டிலே வந்து குடியிருந்துக்கிட்டு இதில் அந்த பொண்ணோட பொண்ணை வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு உங்களை நடக்க விட்டுட்டு இருக்காரு, எப்படிமா அப்படி யோசிக்க முடியுது அப்படின்னு நமக்கே நிறைய குழப்பங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு இப்போ ஸ்கூலுக்கு கூட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை, எல்லாருமே வந்து இவங்களை வந்து திட்டுற மாதிரியே பேசுகிறாங்க. ஏன்னா வந்து ஸ்கூலில் வந்து ஒரு ரூல் இருக்குன்னா அந்த ரூலை நீங்கள் உடைக்கிறது தப்பு, ஃபோனை எப்படி யூஸ் பண்ணலாம்னு எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதில் வந்து கண்டிப்பாக டிசியை கிழிச்சு கொடுத்துருவேன்ட்டாங்க, யாராச்சும் வாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னா வந்து கோபமாக வந்து தாத்தா பேச, உடனே நான் ஏன் உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அதை அப்படின்னு ஏதோ திருப்பி வந்து இனியா பேச, இனியாவை அரையிறதுக்கு ஈஸ்வரியும் பாக்கியாவும் கை வாங்கிடுறாங்க. எல்லாரும் அடிக்க பார்க்குறீங்களான்னு குடு குடு அவங்க வெளில ஓட. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோபி வந்து அவர்கள் அப்படியே கைத்தாங்களாக பிடிச்சி என்னாச்சுன்னா எல்லாரும் அடிக்க பார்க்குறாங்க டேடி அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் என்ன போது, அப்படியே கிளம்பி நேராக ராதிகாவோட வீட்டுக்கு இனியாவை கூட்டு போய் நீ ஏன் கூட வந்துருவான்னு கூப்பிட்டு போக போகிறாரா, கூப்பிட்டு போனால் ராதிகா சும்மா விட்டுருவாங்களா, இல்லை ஏற்கனவே இப்போ தான் வந்து மையோ தள்ளிலாம் இனியா விட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இனியாவுடைய நடவடிக்கையும் இந்த ஒரு விஷயத்துக்கே டக்குனா உங்கள் அப்பா பக்கம் ஜம்ப் பண்ணதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவங்க போய் கிளம்பி ராதிகாவோட வீட்டுக்கு போனால் என்ன ஆகும் நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.